அப்படி இல்லை என்றால்
அந்த இதை செய்த மக்களை அந்த எசுவின்
என்ன கொடுக்கப்படுதோ அதற்கு
ஒன்பதாவது அத்தியாயத்தின் மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்,
ಹುಟ್ಟಿಕೊಂಡಾರವಳು ಅಂತ ಸಹ ಆಗಲ್ಲ. ವಲ್ಲದಿ ಅಂತ ಬಹು ಮೇಸ ಯಾರನ್ನ ಅವರ್ಗಳಕ್ಕೆ ಪಿನ್ಬರಕೂಡಿಯವರ್ಗಳು இந்த சஹாபாக்களை உழுது யார் ஒழுங்கிலே பின்பற்றுவார்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டார். இவர்கள் தான் இங்கிருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இவர்களும் அல்லாஹ் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹும் அந்த மக்களை பொருந்தி கொண்டான். இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அவற்றுக்கு கீழே ஆறுகள் இருக்கும், அது நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றார். அதில் முடிக்க அவர்களே இதற்கு என்ன வருகிறது? அல்லாஹ்வால் சிறப்பித்து அல்லாஹ்வால் சிலாகித்து அல்லாஹ்வால் புகழப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாமளும் அந்த மக்களுடைய சிறப்புகளை ஏற்கணும். அப்பதான் என்ன இஸ்லாமிய மார்க்கத்துல அதுதான் சரியா நிலைப்பாடம். பாருங்க, குரானில் இவ்வளவு அல்லாஹ் வந்து இந்த மக்களை சிலாகித்து சொல்றாங்க. இன்னும் பல வசனங்கள் இருக்கு ஹதீஸ்ல பாருங்க. ரசூலுல்லா அந்த மக்களை குறித்து எப்படி சொல்றாங்க? சொல்றாங்க, ஹயரு நாஸ் ஃபாரிக் ஃபுமன் அனின யரும் ஃபல்லதி யரும். மனிதர்கள் சிறந்தவங்க யாரு? என் தலைமுறையினர். அதற்கு அடுத்து யாரு? அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர். அதற்கு அடுத்து யாரு? அதற்கு அடுத்து தலைமுறையினர். மூன்று தலைமுறைகள் சிலாரிக்கு சொல்றாங்க. குறிப்பா சகாபாக்கள் தாவையின் தகவல்தான். இதுல சகாபாக்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. இவர்கள் தான் மனிதர்களிடையே சிறப்பாங்க. எதனால சகாபாக்கள் இந்த சிறப்பு கிடைச்சது? மார்க்கத்தை ஏற்ற விதம், மார்க்கத்தை புரிந்த விதம், மார்க்கத்தை புரிந்து அமல்படுத்திய விதம், மார்க்கத்துக்காக எல்லா தியாகங்களும் செய்து ஆகிய மார்க்கத்தை ஏற்று அறிந்து கற்று பிறகு எத்தி வைத்து அதன் அடிப்படை வாழ்ந்த இந்த எல்லா அம்சங்களுக்காக தான் மனிதர்களையே அந்த தலைமுறையை சுழற்சியாக சிறந்த தலைமுறை சொல்றாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு யாருக்காக இருக்கிறாங்க? யாருக்குமே அடுத்து பார்த்து சூழ சொல்றாங்க. வேகமாக செல்லக்கூடிய குதிரை வேகமாக சென்று மக்கா செல்லும் வழியிலே
ரவுதத்தை ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்திலே ஒரு வணிக கூட்டத்தில் ஒரு பெண் இருப்பார், அவரிடத்தில் ஒரு கள்ளம் இருக்கும், அதை உடனே நீங்கள் பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறாங்க. சொல்றாங்க மக்காவுடைய
الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الذي بك يا الله نبي الغريب صحابة ويسرقوا له قرآن سبحانه وتعالى بشيء من الله على قرآن بعد அந்த மக்கள் குர்ஆன் சுன்னாவை விளங்குவதிலும் அதை பின்பற்றுவதிலும் எந்த அளவுக்கு அவங்க நடந்து கொண்டாங்க, எந்த அளவுக்கு அதுல கவனமா இருந்தாங்க, சில உதாரணங்களை பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் ஆலே இம்ரான் மூணாவது அத்தியாயத்துல 92வது வசனம் லம் தனாலு ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹு பிஹி அலீம். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், உங்களுக்கு எது விருப்பமானதாக இருக்கிறதோ அந்த மாதிரி பொருட்களை நீங்க தர்மம் செய்வதைத்தான், நீங்க அப்படி தர்மம் செய்தாத்தா அதுக்குதான் முழுமையாக நம்ப நினைக்கணும். எந்த பொருள் உங்களுக்கு விருப்பமானதா இருந்ததோ, உங்களுக்கு பிடித்தமானதா இருந்ததோ அதை நீங்க தர்மம் செய்தாத்தா முழுமையாக நம்ப கிடைக்கும். ஒரு பொருள் உங்களுக்கு பிடிக்கல, நமக்கு எது தேவையில்லை கொடுத்துருக்கோம், எடுப்பு அதுக்கு நன்மை இருக்குது, ஆனா முழுமையா நம்ப கிடையாது. எதுக்கு முழுமையா நம்ம இது நமக்கு பிடிக்கும், நமக்கு விருப்பமான ஒரு பொருளை நாம தர்மம் செய்ய மாட்டீங்களா, மிகப்பெரிய ஒரு சொத்தை அப்படியே பேசாதீங்க வெளிய வரல நேசிக்கும் பணக்கார சகாபாக்கள் கொடுக்குறாங்க, செல்வம் இல்லை, பணக்கார சகாபாக்கள் செல்வம் இருக்கிறது, தர்மம் செய்து எங்களோட நன்மையில கொடுத்துறாங்க, நீங்க எங்களுக்கு வழியை காட்டுங்க, நாங்க என்ன பண்றோம், அவங்களோட நன்மையில கொடுத்துருவாங்க. எந்த சகாபாக்கள் கொடுத்ததுக்கு ஒழுங்கான உடை இல்லை, இருப்பதற்கு ஒழுங்கான ஆடை இல்லை, இருப்பதற்கு ஒழுங்கான இடம் இல்லை, இப்படிப்பட்ட சகாபாக்கள் என்ன பண்றாங்க, அவ்வளவு வறுமை இருந்த போதிலும் வறுமையை சிந்தனை என்ன பண்றாங்க, தொழிலுக்கு அப்புறம்
யாரும் பணத்தில் உந்த முடியாது. அடுத்து பணக்கார சகாபாக்கள் செயல்படுகிறார், அவங்களுக்கும் தெரிய வருது நிற்கிறாங்க. இதற்கு ஏதாவது வழியை சொல்லுங்க. ரசூலா சொன்னாங்க, ரூபாய் தீ மகேஷா இது அல்லாவுடையாது, அல்ல யாருக்கு நாடுகிறாரோ இதை அவர்களுக்கு அதிகப்படுத்துகிறான்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் என்ன சஹாபாக்கள் நடக்கிறாங்க. சஹாபாக்கள் குறித்து பாருங்க, குரான் சொல்லப்பட்ட வசனங்களை படிங்க, ஹதீஸ் அவங்களுடைய சிறப்புகளை வந்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இதுதான் என்ன செய்யும், அவங்க இருக்கிற கண்ணியத்தை நம்ம கொண்டு வரும். பாருங்க இன்னொரு சம்பவம், அல்லாஹ் குரான் சூரத் பத்ரா இரண்டாவது அத்தியாயத்துல 245 வசனம் சொல்றான், எங்களுக்கு
கட்டளைப்படி அல்ல என்னுடைய உள்ளத்துல எந்த விதமான தவறான எண்ணத்தையோ விரோதத்தையோ எந்த விதமான கண்ணியத்தையும் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டையும் நேசிப்பது மரியாதையும் ஆனால் போது போலியாக வளர்ப்பு சாய்ச்சி ஆகும் காவல்.